தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். மருத்துவ காப்பீடு அட்டைகளுக்கான சிறப்பு முகாம் சென்னை சைதாப்பேட்டையில் மாந்தோப்பு பள்ளியில் நடைபெற்றது. இதனை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சைதாப்பேட்டையில் 3 இடங்களில் இந்த மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. 100 இடங்களில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம். 2009 முதல் முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் கடந்த 2009 ஜூலை திங்கள் 23 தேதி முதல் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பாட்டில் இருந்து வருகிறது. அன்றைய தமிழகத்தின் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை 2009 ஆண்டு தொடங்கி வைத்தார்கள். அதன் பிறகு இப்போது இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பாக ஒன்றிய அரசும் இத்திட்டத்தில் இணைகிற வகையிலும் அண்மை காலங்களில் இது மிக சிறப்பான வகையில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. முகாம்களில் மக்கள் அலைச்சல் இல்லாமல் இருக்கும் வகையில் வருமான சான்றிதழ் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. யாரும் விடுபட்டு போகக்கூடாது என்னும் அடிப்படையில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற மருத்துவமனைகள் 920 இந்த ஆட்சி காலத்தில் இரட்டிப்பாக மாறி 1800 மேற்பட்ட மருத்துவமனைகள் பயன்பெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய 100 விழாவை முன்னிட்டு 100 இடங்களில் ஒரே நாளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அந்த 100 இடங்களிலும் இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான முகாம்களும் இடம்பெற்று பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வந்தது. அதோடு மட்டுமல்லாது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி வருமுன் காப்போம் என்கின்ற திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக அது செயல்படாமல் இருந்தது.